தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை நிமிடத்திற்கு 90 வார்த்தைகள் 1989 மே ரெடி. மாண்புமிகு அவை தலைவர் அவர்களே, மின்சார வாரியத்தின் நிதிநிலை அறிக்கை மீது நடைபெறும் விவாதத்தில் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விவசாயிகள் எப்படியாவது மின்சார இணைப்பு கிடைத்து விட வேண்டும் என்ற அவசர தேவையில் அதிகாரிகள் கையெழுத்து போடச் சொல்லும் இடங்களிலேயெல்லாம் போட்டு விடுகிறார்கள். தங்களுடைய தேவையை கருதி வெவ்வேறு சக்தி உள்ள மின்சார மோட்டார்களை பொருத்துகிறார்கள். பின்னால் ஒரு நாள் பார்வையிடும்போது மின்வாரியத்தோடு நீங்கள் செய்துள்ள ஒப்பந்தத்தின்படி நடந்து கொள்ளாததால் வாரியத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் ஒரு குறிப்பிட்ட தொகையை அபராதமாக கட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 24 மணி நேரமும் மின்சாரம் வழங்கப்படுவதில்லை. ஒப்பந்தத்தை மீறிவிட்டார்கள் என்று சொன்னால் மின்சார வாரியமும் அபராதம் கட்ட வேண்டும் அல்லவா? ஆனால் அவர்கள் கட்டுவதில்லை. காரணம், அவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது. அதை வைத்து ஏழை எளிய மக்களை மிரட்டுகிறார்கள். அதை போன்று 20 அம்ச திட்டத்தின் அடிப்படையிலே தொழில்துறையை வளர்க்க வேண்டும், வேலைவாய்ப்பு துறையை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று வங்கிகள் மூலமாக சுய வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு உதவி செய்கிறார்கள். தங்கள் வாழ்க்கைக்கு பிறர் கையை எதிர்பார்க்காமல் தாங்களே முயன்று அரசிடமோ வங்கியிடமோ உதவி பெற்று தங்களுடைய வீட்டில் தட்டச்சு செய்தல், துணி தைத்தல் போன்ற ஏதாவது ஒரு சிறு தொழிலை செய்து வாழ்க்கை நடத்துபவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வர்த்தக ரீதியிலான மின்சார கட்டணம் விதிக்கப்படுகிறது. அது கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளாட்சி அமைப்புகளும் நிதி பற்றாக்குறையில் தடுமாறிக்கொண்டிருக்கின்றன. நிதி வசதி இன்மையால் உள்ளாட்சிகளின் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் வந்த பின்னால் தமிழ்நாட்டில் அத்தனை வீதிகளிலும் இருளை பகலாக்குகிற அளவுக்கு மிகச் சிறப்பாக தெருவிளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாக வாரியத்திற்கு இப்போது அதிகமான கட்டணம் கிடைக்கிறது. இதை ஒரு சமுதாய சேவை என்ற அடிப்படையில் கருதி வீட்டு உபயோக அளவிற்கு தெருவிளக்கு கட்டணத்தை குறைத்தால் அவர்களுக்கு ஓரளவு உதவி செய்வதாக இருக்கும். நிதி நிலைமை ஓரளவுக்கு சீரடைய இது உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக, மின்சாரத்துறை அமைச்சரே இன்று அறநிலையத்துறைக்கும் அமைச்சராக இருக்கின்ற காரணத்தால் இங்கே முக்கியமான தேவை ஒன்றை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். தற்போது தமிழ்நாட்டில் பல கோவில்களில் போதிய நிதி வசதி இல்லாமல் இருக்கின்றன. கோவில்களில் விலை உயர்ந்த சிலைகள் இருக்கின்றன.
அங்கே செல்லுகின்ற மக்களில் பலர் விலை உயர்ந்த நகைகளை அணிந்து செல்கிறார்கள். ஆகவே போதிய அளவிற்கு விளக்குகள் இருக்க வேண்டியது அவசியமாகையால் இது பற்றி கவனம் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். சென்னை திருவள்ளுவர் நகர் சமூக நலத் தலைவர் திரு சி கண்ணப்பன் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள தமிழக அரசின் உள்துறை செயலாளர் அவர்களுக்கு 5/6/88 தேதியிட்டு எழுதிய கடிதம். ஐயா, சென்னை மாநகரம் இந்தியாவிலேயே 4வது பெரிய நகரமாகும். மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி சொல்ல தேவையில்லை. போக்குவரத்து வாகனங்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்து இருக்கிறது. எனினும் அந்த அளவுக்கு சாலை வசதி பெருகவில்லை. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சாலை வசதி கூட இப்போது இல்லை. இதற்கு காரணம் முக்கிய சாலைகளின் இருமருங்கிலும் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு பழம் விற்பனை செய்பவர்களும் காய்கறி விற்பவர்களும் இதர பொருள்கள் விற்பனை செய்பவர்களும் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள். இது ஒரு புறம் இருக்க, சாலை நடுவே போகின்ற மாடுகள் வாகனங்கள் எழுப்பும் ஒளியால் மிரண்டு ஓடி நடைபாதையில் செல்லும் மக்களை முட்டுகின்றன. ஆகையால் பல விபத்துக்கள் ஏற்படுகின்றன. இத்தகைய விபத்துக்களை தடுக்க சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எங்கள் அமைப்பு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள தெரிவித்துக் கொள்கிறேன்.